ஹாய் ஒருவன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் இருக்குங்க. என்ன அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது நமக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது, சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆக போகுது. சரி, ஓகே. இப்போ முக்கியமான விஷயம், இன்னும் 2 நாள் தான் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 6, 7, 8. ஸோ இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் காலேஜில் வேகன்சி இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கோம். வேகன்சி லிஸ்ட் அஃபீஷியலாக வந்துருச்சு, நீங்களே கூட பார்த்துக்கலாம். ஆனால் நல்ல கல்லூரியில் ஒரு செகண்டரி பிரான்ச்சஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மெக்கானிக்கல் சிவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரிபிளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு கெமிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, அக்ரி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, இல்லை வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில், அந்த மாதிரி எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கல்லூரியாக இருந்தால் போதுங்கிற லிஸ்ட்டு தான் இது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏடிஎஸ்ஸு, ஐடி, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எதுவுமே கிடையாது. 1-2 கல்லூரியில் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ஏதாவது இருக்கும், அதுவும் வந்து டாப் மார்க் எடுத்தவங்க யாராவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்கன்னா கிடச்சிரும். இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சீட் இருக்கா அப்படிங்கிற எக்கச்சக்கமாக சீட் இருக்குது, 50,000 சீட்டுக்கு மேலேயே இருக்குது. ஏன்னா இந்த 3 ரவுண்டு ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, அது நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நான் வந்து விரிவாக்கமாக என்ன பண்ண போகிறோம் உங்களுக்குன்னா, ஒரு 40 கல்லூரி இப்போ சொல்ல போகிறோம். அந்த 40 கல்லூரியை மறக்காமல் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்க. ஏன்னா இதை விட்டால் வேறு வழி இல்லை, அந்த மாதிரி தான். டாப்பஸ்ட் மோஸ்ட் பெஸ்ட் காலேஜ் இன் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். பரவாயில்ல, ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக தான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். எதுவுமே ஒரு ரெண்டு நான் அட்டானமஸ் இருக்கும், பட் எல்லாமே அட்டானமஸ் கல்லூரி தான் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கடைசியாக இருக்கிற சீட்ஸுகள். ஸோ இந்த கல்லூரிகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மெக்கானிக்கல் சிவிலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சீட் கிடச்சும். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோம், ஒரு மொக்க கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறத விட இந்த மாதிரி கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்சஸ் படிக்கிறது பெட்டர். இது எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். வழக்கமாக சொல்கிற அட்டானமஸ் காலேஜ் சென்னையில், 1126 JNN. கண்டிப்பாக இந்த காலேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க. இது VLSI டிசைன், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், எல்லாத்துக்கும் ECE எல்லாம் சீட் இருக்குது. இதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் பில்லிங்கில் வச்சா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கல்லூரியை வைங்க. 1409 கற்பக விநாயகா, 3016 அரியலூர் யூசிஇ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் எக்கச்சக்கமாக சீட் இருக்குது. அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து 5, அதாவது கவுன்சிலிங் கூட 5, இதில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது 2747 வெங்கடேஸ்வரா ஹைடெக், இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து 2624 ஞானமணி, இதுலேயும் சீட்ஸ் இருக்குது, இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இப்போ பாருங்க, நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். 1110 பிரத்யூஷா, இது வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி மட்டும் இந்த கல்லூரியில் நிறையாவே இருக்குது. 1114 SA இன்ஜினியரிங், நல்லா கேட்டுக்கோங்க, சிவில் மெக்கானிக்கல் மட்டும் இதில் இருக்குது. 1118 வேல்டெக் மல்டிடெக், இல்லை சாரி, 1122 வேல்டெக் ஹைடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் இருக்குது. 1309 மீனாட்சி சுந்தரராஜனில் சிவில் மெக்கானிக்கல் இருக்குது. 1408 IFET, கண்டிப்பாக ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி செகண்டரி பிரான்சஸ் இருக்குது. 2357 VSB கோயம்புத்தூர், இதுலேயும் வந்து சீட்டுகள் இருக்குது, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இல்லை. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே BC MBC ஓரியன்ட். ஆனால் SC SC ST இந்த கல்லூரியில் கன்ஃபார்ம் சீட் இருக்குது, எல்லாம் நிறைய சீட் இருக்குது, சரிங்களா. அடுத்தது 2601 அதியமான், இதில் நிறைய சீட் இருக்குது. 2609 மகேந்திரா, 2610 முத்தையம்மாள், 2611 பாவை, 2617 செங்குந்தார், அடுத்தது 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட், 2634 எக்ஸல், அடுத்தது 2652 ஆலமின், 2707 ஈரோடு செங்குந்தார். ஸோ நிறைய 2641 PA வந்து சிவில் ஏதாவது இருக்கலாம், ஓகே. அடுத்தது 3011 UCE பாரதிதாசன், இதில் தமிழ் மீடியம் கோர்ஸ் மட்டும் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, சரிங்களா. அடுத்தது 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், ஏரோநாட்டிக்கல், பேராமெட்டிக்கல், இந்த மாதிரி நிறைய செகண்டரி பிரான்ச்சஸ் இருக்குது. 3701 கே ராமகிருஷ்ணனில் சிவில் இருக்குது. 3806 EGS பிள்ளையில் சீட் இருக்குது, ட்ரிபிள்இல சீட் இருக்குது. 3830 கே ராமகிருஷ்ணனில் இது டெக்னாலஜி, இதுலேயும் வந்து சீட்டுகள் இருக்குது, கம்ப்யூட்டர் சென்டர் கிடையாது. 4917 சேது, செகண்டரி பிரான்சஸ் இருக்குது. 4964 PSN, இதில் ECE ட்ரிபிள்இலாம் இருக்குது. 4965 PSR, இதுலேயும் சீட் இருக்குது. 5832 NPR, கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, நிறைய கல்லூரிகள் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் மட்டும் செப்பரேட்டாக படிக்கிற பாருங்கள். இப்போது 2716 பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எக்கச்சக்கமாக சீட் இருக்குது, பார்த்துக்கலாம். 2721 தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது 2744 ஆதித்யா, 2745 கதிர், 2753 PPG, 2762 ஜான்சன்ஸ், 2763 அக்ஷயா,
2768 பார்க் டெக்கில் எக்கச்சக்கமாக எல்லாத்துலேயுமே சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியெல்லாம் சீட் இருக்குது. 2769 ஜேசிடி 2776 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் சீட் இருக்குது. ஸோ இது போக இன்னும் கல்லூரிகள் இருக்குது, ஆனால் இன்னுமே தரம் குறைந்த கல்லூரிகள் தான் இருக்குது தவிர இது பரவாயில்ல, இந்த லிஸ்ட்டு பரவாயில்ல. இந்த லிஸ்ட்டுக்கு கல்லூரியை கண்டிப்பாக வைங்க. அது மெயினாக அந்த சென்னை ஜோனில் இருக்க 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன் சார் அந்த காலேஜ் பற்றி மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா, இதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறையா மாணவர்களுக்கு தெரியல அது அட்டானமஸாக மாறிடுச்சு அப்படின்னு. நல்ல ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டு வர்றாங்க. ஏன்னா பர்சனலி நான் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால் நம்பி நீங்கள் சேரலாம். அதில் வந்து விஎல்எஸ்ஏ டிசைனும் இசிக்கும் இன்னும் சீட் இருக்குங்க சரிங்களா. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அக்ரிகல்ச்சர்லாம் அப்படியே சீட் இருக்குது. ஸோ நீங்கள் வச்சிங்கன்னா சாய்ஸ் பிள்ளைங்களை வச்சுன்னா இந்த கல்லூரி கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் சென்னை ஜோனில் இருக்கிற வேறு நான் அட்டானமஸ் கல்லூரியை வச்சு, நான் அட்டானமஸ் கல்லூரி வைக்கிறது தப்பு இல்லை, அதில் ஒரு என்ன சொல்ல தரம் குறைந்த கல்லூரியை வைக்கிறது எந்த விதத்துலையும் நியாயமில்லை. அதுவும் இல்லாமல் வந்து வேஸ்ட்டு, உங்கள் 4 வருஷம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது சரிங்களா. நிறைய பேருக்கு நான் சாய்ஸ் பிள்ளைங்களும் இந்த காலேஜ் வச்சு கொடுத்தேன் சென்னையில். நிறைய பேர் போய் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க சரிங்களா. அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிற நீங்கள் எல்லா கல்லூரியும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணலை இப்போ லாஸ்ட்டில், அதெல்லாமே நீங்கள் வைக்கலாம் சாய்ஸ் பிள்ளைங்கள தாராளமாக. தைரியமாக வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம். ஏன்னா சிட்டி மெட்ரோ சிட்டியில் இருக்கிற ஒரு காலேஜஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிறதெல்லாம் படிக்கலாம். மித்தபடி ஒரு அட்டானமஸ் கல்லூரியெலாம் சொன்னிருந்தீங்களா லிஸ்ட்டில், அந்த அட்டானமஸ் கல்லூரியெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எது என்ன கிடச்சா என்னங்கிற மாதிரி எடுத்துடாதீங்க. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டை தவிர்க்காமல் சாய்ஸ் பிள்ளைங்களை வைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ. ஒரு விஷயம், ஆர்டர் பண்ணி நான் கொடுக்கல, ஆர்டரை மாற்றி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு ஆர்டரை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ, எது மேலே வைக்கணுமோ அதை ஆர்டர் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.